ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கே ஜேசோ. நம்மளுக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, கொரோனா வைரஸோட உருமாற்றம், அதோட மியூட்டேஷன் பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்த மார்க்கம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த உருமாற்றத்தினால வியட்நாமில் எவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்துட்டுருக்கு, அதை பற்றி நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சிட் பேக், கூல் அண்ட் வாட்ச். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னையும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ வந்து ஒரு நாலு இடத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன். நாலு இடத்துல வேலைக்கு போகிறதுன்றதுக்கு முன்னாடி என்னோட உண்மையான கேரக்டர் எப்படின்னா, நான் காமாக இருப்பேன். ஆனால் இந்த நாலு இடத்துல ஒரு இடத்துல சீக்கிரம், ஒரு இடத்துல மறைக்கும், ஒரு இடத்துல ரொம்ப கோவப்படணும், ஒரு இடத்துல ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் என்னோட உண்மையான கேரக்டர் காமன்றது மாறப்படுது. நான் தான் ஒரிஜினலாக இருக்கிறது, நான் தான் இப்படி தான் இப்போ காமாக இருப்பேன். ஆனால் இந்த நாலு இடத்துல மாறியாகணும், அப்போ தான் எனக்கு வேலை முடியும். ஸோ இதே மாதிரி தான் இந்த கொரோனா வைரஸ் கூட. நாலு இடத்துல மாறினாலும் சரி, நாற்பது இடத்துல மாறினாலும் சரி, ஒரு மாதிரி எத்தனை பேர் சாகடைச்சாலும் சரி, அதோட உண்மையான ஆர்ஜின் மாறப்படுறதில்லை, உண்மையான கேரக்டர் மாறப்படுறதில்லை, அது அதுவாக தான் இருக்கும். அதுதான் எல்லாருமே கண்டுபிடிக்க ஆசைப்படுறாங்க. ஏன்டா இதை நீ, இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ கொரோனா வைரஸ் லேப் லீக்கா இல்லை இயற்கையாக வளர்ந்ததா, இதை கண்டுபிடிச்சா அதை ஆர்ஜின் கண்டுபிடிச்சிடலாம், அந்த ஆர்ஜின் கண்டுபிடிச்சா அந்த வைரஸை அழிச்சிடலாம். ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிளை கம்பேர் பண்ணி சொன்னேன். இப்போ இந்த பிரச்சனை தான் லேப் லீக்கா இல்லை இயற்கையா அப்படின்றத எல்லாருமே இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்ரு, இப்போ இந்த ரெண்டு மூணு வாரமாக ஆரம்பிச்சுட்ரு யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜோ பைடன். அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஆரம்பிச்சுட்ரு, ட்ரம்ப் காலத்துலேருந்து இது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் ஜோ பைடன் வந்து கேன்சல் பண்ணிட்டார். கேன்சல் பண்ணிட்டு அது உண்மையாலே வந்து ஒரு இயற்கையாக உருவானது தான் அப்படின்னு க்ளோஸ் இழுத்து மூட்டார். திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு வாரமாக வந்து நான் இதை திருப்பி இந்த கேஸை ஓப்பன் பண்ணுறேன், இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து லேப் லீக்காக இருக்கலாம் அப்படின்னு அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம ஜோ பைடனுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவர் என்ன பண்ணார்னா, 90 நாட்களுக்குள்ளும் எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம், இது லேப் லீக்கா இல்லை வந்து ஆர்டி இது இயற்கையாக வந்து கண்டு இயற்கையாக உருவானதா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னாரு. ஸ்டார்டிங்கில் சயின்டிஸ்டெல்லாம் இது கட்டுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேப் லீக்குன்றது கட்டுக்கிறது, லேப் லீக்லாம் நல்லது, அது வந்து உண்மையிலே வந்து இயற்கையாக உருவானது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி இன்னொருத்தர் அந்தோனி ஃபாசி. இந்த அந்தோனி ஃபாசின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். எதுலன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வைரஸ்கள் சம்மந்தப்பட்டது, பேண்டமிக் சுச்சுவேஷனில், எபிடமிக் சுச்சுவேஷனில் இவர்கிட்ட தான் போய் கருத்து கேட்பாங்க. இவர்கிட்ட தான் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க, இது நம்ம எப்படி சமாளிக்கலாம், இது எப்படி எங்கேருந்து வந்தது, இதுக்கான மாற்று மருந்து எப்படி தயாரிக்கலாம், என்ன ஆர்ஜின் அப்படிலாம் இவங்ககிட்ட தான் கேட்பாங்க. ஏன்னா அவர் வந்து தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவார். இவர் என்ன பண்ணார்னா, மே மாதம், அதாவது போன வருஷம் 2020 மே மாதம் நேஷனல் ஜியோகிராஃபிக்கு கொரோனா வைரஸ் கவரேஜ்ன்ற ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்ன அதில் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து லேப் லீக்லாம் இல்லை, இது கட்டுக்கதெல்லாம் பரப்பாதீங்க, இது லேப் லீக்லாம், இது இயற்கையாக வந்தது தான் அப்படின்னாரு. அதே அந்தோனி ஃபாசி மே மாதம் 2021 20-21 தேதிகளில் பல இன்டர்வியூஸ் நடந்தது, பல டிபேட்ஸ் நடந்தது. அந்த டிபேட்ஸில் கடைசியாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு, இது லேப் லீக்காக இருக்கலாம். என்னடா இவர் திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு, ஏன்னா போன வருஷம் இவர் தான் சொன்னார் இது லேப் லீக்லன்னு, இப்போ திடீர்னு இவரு லேப் லீக் சொல்லிட்டாரு அப்படின்ட்டாங்க. ஸோ இவர் சொல்லிட்டாரு வேறு வழி இல்லை, திருப்பி இன்வெஸ்டிகேஷனில் ஓப்பன் பண்ணலாம், தர மூணுலாம் திருப்பி திறந்துடலாம் அப்படின்ட்டானுங்க. ஹூ யூஎஸ்ஏ இந்த மாதிரி பல நாடுகள் திருப்பி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக யூஎஸ்ஏவும் ஹூவும் தான் இதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஏன்னா இந்த ஆர்ஜின் கண்டுபிடிச்சா அந்த வைரஸ் ரொம்ப ஈஸியாக அழிச்சிடலாம். இது ஊஹான்லேருந்து உண்மையாலேயே இயற்கையாக வந்ததா இல்லை லேப் லீக்கா அப்படின்னு அந்தோனி ஃபாசி திருப்பி ஒரு உத்தரவு போடுறாரு. பராக் ஒபாமா கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதில் போட்டிருந்த தடையை நான் நீக்கிறேன், நான் ஒரு $600,000 to $800,000 தரேன், நீங்கள் வைரஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிலாம் திருப்பி தொடருங்க. யூஎஸ்ஏ சார்பாக தான் $600,000 கொடுத்தா, இவர் காசு ஒன்றும் தரல, திருப்பி நீங்கள் வந்து வைரஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி தொடருங்க அப்படின்ட்டாங்க. இவங்க ஊஹானில் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஊஹானில் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வைரஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி, 22 டைப் ஆஃப் வைரஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி ஊஹானில் தான் பண்ணிகிட்டு இருந்தான். திருப்பி அவன் வந்து அந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி ஒரு 15 top scientists வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு திருப்பியும் ஒரு குழப்பம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இடத்துலேயே வந்து முடியுது, நம்ம ஆரம்பிச்சு எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ திருப்பி அங்கேயே வந்து முடியுது அப்படின்னு தான். ஏன்னா நம்ம தான் தடை நீக்கணும், நம்மளே திருப்பி அதில் மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்கும். சரி, இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். இந்த வைரஸோட உண்மையான ஆரிஜின் எங்கே, அதுக்கு ஒரு தியரி ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். MI6 அதாவது உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப பெரிய உலகத்துறை நம்ம அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. இவங்க ஒரு தியரி ஒன்று சொல்கிறாங்க, SARS H5N1 இப்படிப்பட்ட வைரஸ்லேருந்து, இந்த மாதிரி நிறைய வைரஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வைரஸ்லேருந்து ஏதோ ஒரு வைரஸில் தான் கொரோனா வைரஸ் வந்து உருமாறி வந்திருக்குது அப்படின்னு ஒரு தியரிக்கு வராங்க. திருப்பியும் குழப்பம், இதுலேருந்து இந்த மாதிரி 100 நூற்றுக்கணக்கான வைரஸ் இருக்குது, அதில் தான் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதை தான் இப்போ ஜோ பைடன் 90 நாட்களுக்குள்ளே யூஎஸ்ஏ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து, இந்த மாதிரி கவர்மெண்ட்லாம் சேர்ந்து இது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இப்போ வியட்நாம் போகலாம். வியட்நாமில் வந்து யூகே அண்ட் இந்தியா இந்த ரெண்டு நாட்டில் இருக்கிற கொரோனா வைரஸ் கம்பைன்ட் ஆகி ஒரு புது கொரோனா வைரஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால் இப்போ இந்தியாவில் செகண்ட் வேவ், யூகேலேயும் சரி செகண்ட் வேவ் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சு, இந்தியாலேயும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு தெரியும். இந்த இதை விட டபுள் மடங்காக வியட்நாமில் ஆகிட்டுருக்கு. வியட்நாம்ன்றது ஓரளவு பின்தங்கிய கண்ட்ரி, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு பின்தங்கிய கண்ட்ரி. ஏன்னா வந்து ஒரு குட்டி நாடு தான், அந்த குட்டி நாட்டில் அவ்வளோ பெரிய மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது.
இருக்கும். பட் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இப்போ இந்த மாதிரி வைரஸ் வந்து எவ்வளோ பேர் சாவடிக்க போகுதுன்னு நிறைய பயமாக இருக்குது. ஸோ எல்லாம் அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம். இந்த வீடியோ கடைசிக்கு பத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இதான் முக்கியமாக சொல்லி ஆகணும், இந்த வீடியோவை பிடிக்கிறது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, உண்மையிலே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 120 வீடியோ டிலீட் பண்ணிட்டேன், நடுவில் பிடிச்சி பிடிச்சி டிலீட் பண்ணுறேன், நிறைய ப்ளூபர்ஸ் தான். இந்த கொஞ்சோண்டு இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். லென்த்தாக போயிருந்தால் சீரியஸ்லி சாரி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.